வந்து எல்லோரும் முன்னிலையிலும் கேட்கிறார், ஹப்பாபுடைய எஜமானி ஹப்பாப் அவர்களே சொல், உன்னுடைய இந்த தலைவர்கள் எல்லாம் நீ புதிதாக மதம் மாறிவிட்டதாக, புதிதாக ஒருவர் மதத்தை கோட்பாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அவரை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள், நான் இல்லை என்று மறுத்திருக்கிறேன், நீ உண்மையை சொல் என்று சொல்கிறார். ஹப்பாப் யோசிக்கிறார்கள் ஒரு நிமிடம், இப்ப உண்மையை சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நான் முஸ்லீம் ஆயிட்டேன், கலிமா சொல்லிவிட்டேன் என்று சொன்னா எல்லாருக்குமே தெரிந்துவிடும், என்ன செய்வது, உண்மையை சொல்வதா அல்லது பொய் சொல்வதா? ஒரு நிமிடம் ஒரு வகையான மனப்போராட்டம். கடைசியிலே சொன்னார்கள், நான் பொய் சொல்வதை விட இஸ்லாத்தை விட்டு விடுவதே மேல், ஒரு முஸ்லீம் பொய் சொல்ல முடியாது. நமக்கு இந்த வரலாறுகள், இன்றைக்கு நாம் சிறிய காரணங்களுக்காக ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்கிறோம், மனதுக்குள் ஒரு போராட்டம், ஒரு முஸ்லீம் நான் எப்படி பொய் சொல்ல முடியும், கலிமா சொல்லவில்லை என்று, நான் முஸ்லீம் ஆகி இருக்கிறேன், கலிமா சொல்லி இருக்கிறேன், பரவாயில்லை என்ன நடந்தாலும் சரி உண்மையை ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னார். ஆம், நான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு விட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிறார். என்ன நடக்கும், அதே நொடியிலே அந்த ஹப்பாபுடைய எஜமானி அந்த இரும்பு பட்டறையிலே படுக்க காய்ச்சப்பட்ட ஒரு கம்பி எடுத்து ஹப்பாபுடைய தலையிலே சூடு போடுகிறார். அந்த கடும் சூட்டிலே அவர் மயங்கி விழுந்தவர் ஹப்பாப் அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார். மறுநாள் காலையில் தான் அவருக்கு தெளிவு வருகிறது. மறுநாள் காலையில் தான் அவர் எழுந்திருக்கிறார். எழுந்து பார்க்கிறார், அக்கம் பக்கத்தில் யாரும் கிடையாது, என்ன செய்வது, யாரை நாடுவது, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர யாரும் இல்லை. நேராக பெருமானாரிடம் சென்று தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை காட்டுகிறார், தன்னுடைய தலையை காட்டுகிறார். பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கம்பி தலையில சூடு போடப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன கொடுமை இது என்று உடனே அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். அல்லாஹும் மன்சூர் ஹப்பாபன், அல்லாஹும் மன்சூர் ஹப்பாபன், அல்லாஹும் மன்சூர் ஹப்பாபன். இறைவா ஹப்பாபுக்கு உதவி செய், ஹப்பாபுக்கு உதவி செய், ஹப்பாபுக்காக நீ பழிவாங்கு என்று பெருமானார் துவா செய்தார்கள். அந்த துவா செய்த அந்த நொடியே ஹப்பாபுடைய எஜமானிக்கு கடும் தலைவலி வந்துவிட்டது, கடுமையான தலைவலி. மக்காவில் உள்ள எல்லா மருத்துவர்களும் வந்து விட்டார்கள். ஆணுக்கு ஒரு மருந்து சொல்கிறார்கள், இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள், எல்லா மருந்தையும் சாப்பிடுகிறார், தலைவலி நிற்பதாக இல்லை, போய் சோத்துல போய் முற்றார், தலைவலி நிக்கல. கடைசி அவர் மருத்துவர் சொன்னாரு, அரபுகள் இடத்துல கடைசி வைத்தியம் சூடு போடுறதான், இந்த தலைவலி நிக்கணும்னு சொன்னா பழுத்த காய்ச்சப்பட்ட இரும்பை கொண்டு உங்களுடைய தலையில சூடு போட்டாதான் இந்த தலைவலி நிக்கும். யார் அழைத்து வரப்படுகிறார், ஹப்பாபு தான் வருகிறார். ஹப்பாப் அதே அடிமை வந்து சூடு போட்டு எஜமானியினுடைய தலையிலே சூடு போடுகிறார். நேற்று அவள் போட்டான், இன்றைக்கு அடிமை போடுகிறார். அல்லாஹ் பழி வாங்குகிறார். ஒரு நல்ல மூமினுக்காக நாம் பழி வாங்க தேவையில்லை, அல்லாஹ் பழி வாங்கினான் ஹப்பாபுக்காக. அவருடைய தலையிலே மறுநாள் சூடு போடப்பட்டது. இது ஹிஜ்ரத்துடைய வரலாறு, இது ஒரு சாதாரண சரித்திரம் அல்ல, ஒரு சாதாரண வரலாறு அல்ல இது. ஆக ஹப்பாப் அவர்களுக்காக அல்லாஹ் பழி வாங்கினான். பெருமானார் துவா செய்த அந்த நொடியிலேயே அது நடந்தது. இன்றைக்கும் கூட இஸ்லாத்தின் எதிரிகளை அல்லாஹ் பழி வாங்கி கொண்டுதான் இருக்கிறான், நமக்கு தெரிவது கிடையாது. நமக்கு தெரிவதில்லையே தவிர இஸ்லாத்தை அளித்தவர்கள் யாரும் சந்தோஷமாக கிடையாது, நிம்மதியாக கிடையாது. நமக்கு தெரிவதில்லையே தவிர அல்லாஹ் முஸ்லிம்களுக்காக பழி வாங்கி கொண்டுதான் இருக்கிறான். மக்காவிலே இன்னொரு குடும்பம், அம்மார் புனி யாசிர், அம்மார் வாலிபர், தந்தையும் தாயும் வயதானவர்கள், யாசர் வயதானவர், சுமையா தாய் வயதானவர், யமனிலிருந்து மக்காவிற்கு பிழைப்பு தேடி வந்தவர்கள், ஆதரவற்ற ஒரு குடும்பம், யாருடைய ஆதரவும் இல்லாத ஒரு குடும்பம். இவர்களும் மூன்று பேரும், மகனும் முஸ்லீமாகிறார், வயதான பெற்றோரும் முஸ்லீமாகிறார்கள், பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மக்காவாசிகள் செய்த கொடுமையில அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம முதல்ல யாசர் மூத்தாயிடுறாங்க, யாசர் முதலிலே மரணிக்கிறார். அடுத்து தாயும் மகனும் இருக்கிறாங்க. அபூஜஹல் தாய் சுமையாவை ரெண்டு ஒட்டகங்களுக்கு மத்தியிலே கட்டி வைத்து அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல் என்று சொல்கிறான், முஹம்மது ஒரு பொய்யர் என்று சொல், நான் உன்னை விட்டு விடுகிறேன். ஒரு 90 வயது மதிக்கத்தக்க பெண்மணி சுமையா, அபூஜஹல் சொல்கிறான், பொய்யர் முஹம்மது என்று சொல், உன்னை விட்டு விடுகிறேன். அன்னை சுமையா அவர்கள் அந்த நேரத்திலும் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். அவர்களுடைய மறைவிடத்திலே அம்பு இது கொல்லப்பட்டார்கள். இஸ்லாத்திற்காக முதல் ஷஹீதான பெண். தந்தையும் இறந்து விட்டார், தாயும் இறந்து விடுகிறார். கடைசியில இருப்பது மகன், அம்மார் மட்டும் இருக்கிறார். அம்மாரை மக்காவாசிகள் சூடு போட்டு சித்திரவதை செய்கிறார்கள். எல்லா காலத்திலுமே அப்பாவிகளை சூடு போடுவதும் அப்பாவிகளை நெருப்பிலிட்டு எரிப்பதும் அன்றும் நடந்திருக்கிறது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இது வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்களே. ஆனால் ஈமான் கொண்ட மக்கள் எல்லா காலத்திலும் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்.
அம்மார் அவர்களை மக்காவாசிகள் சூடு போடுறாங்க, அவங்களுடைய இடுப்பில் அவருடைய தலையில் தோளுடைய நிறமே மாறிவிட்டது, தோளுடைய நிறம் மாறிவிடுகிறது. ஒரு முறை அம்மார் இப்னு யாசிருடைய உடம்புல சூடு போடப்படும் போது பெருமானார் அந்த வழியாக போறாங்க. பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன கொடுமை இது, ஹஜ்ரத் அம்மாருடைய தலையில சூடு போடக்கூடிய நிலையில பெருமானார் அந்த வழியா போனாங்க. நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை கிழித்துக் கொண்டு அம்மாருக்கு அருகிலே சென்று அம்மாருடைய தலையில கை வைத்து ஒரு துவா செய்தார்கள். நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக இருந்தது போல இந்த அம்மாருக்கும் நீ குளிர்ச்சியாக மாறிவிடு. பெருமானார் செய்த துவா அம்மார் இப்னு யாசிர் சொல்லுகிறார்கள், அதற்கு பிறகு அவர்கள் என்னை சூடு போட்ட போதெல்லாம் அந்த சூடு என்னை ஒன்றுமே செய்யவில்லை. மக்காவாசிகளும் திகைச்சு போய் நின்றான். இதுதான் ஹிஜ்ரத்துடைய வரலாறு. இப்படி எத்தனையோ அடிமைகளும் சரி, தலைவர்களும் சரி, அல்லாஹுடைய இந்த மார்க்கம், அல்லாஹுடைய இந்த தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு கொடுமைகளை சந்தித்தார்கள் மக்கா.